ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ் தமிழ் கிச்சன் சேனல். இன்னைக்கு நம்ம ஜெய்ஸ் கிச்சன்ல வெண்டக்காய் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த மோர் குழம்பு வந்து பலவிதமா வந்து பண்ணலாம். இப்ப வந்து பிளெயினாவும் மோர் குழம்பு பண்ணலாம், இந்த மோர் குழம்புல வெண்டக்காய் பயன்படுத்தியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து மெதுவடை பயன்படுத்தியும் பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து வெண்டக்காய் பயன்படுத்தி மோர் குழம்பு சுலபமா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தலாம். தயிர் வந்து அரை கப்பு 150 ml, வெண்டக்காய் வந்து 50 ல் இருந்து 100 g எடுத்துக்கலாம். சாப்பாடு அரிசி வந்து 2 டீஸ்பூன் வந்து ஊற வச்சிருக்க. இஞ்சி வந்து 1 டீஸ்பூன் அளவு, பச்சை மிளகாய் 1, தேங்காய் வந்து 1 டீஸ்பூன் சின்னதாக நறுக்கி எடுத்திருக்க. துவரம் பருப்பு வந்து ஊற வச்சது 1 டீஸ்பூன். கடுகு உளுந்து வந்து 1/2 டீஸ்பூன். காஞ்ச மிளகாய் வந்து 2 ல் இருந்து 3 வந்து எடுத்திருக்கலாம். தேங்காய் வந்து 1 டீஸ்பூன் வந்து போதும். சீரகம் வந்து 1/2 டீஸ்பூனு. கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு. உப்பு வந்து உங்க ருசிக்கு ஏற்ற போல சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன். எண்ணெய் வந்து 2 ல் இருந்து 3 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த பொருள்லாம் நம்ம வந்து சேர்த்து அரைக்க போறோம். இந்த பொருள்லாம் வந்து நம்ம வந்து தாளிக்க போறோம். இப்ப நம்ம எப்படி வந்து வெண்டக்காய் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணலாம். இது போல ஒரு கடாயில வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப வந்து ருசியா இருக்கும். இங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். எந்த டிஷ்ஷுக்கும் வந்து தேங்காய் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெண்டக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு வெண்டக்காய் வந்து சேர்த்துட்டு ஒரு 1 ல் இருந்து 2 நிமிஷம் வந்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா வந்து வதக்குங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்குனா போதும். இப்ப இது போல வதக்குனதுக்கு அப்புறம் சிறிதளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். இது போல கிண்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து இது வந்து வேக வைக்க போறோம். வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்ப நான் வந்து 150 ml தண்ணி வந்து சேர்க்க போறேன். இது போல வதங்கினதுக்கு அப்புறம் 150 ml தண்ணி வந்து சேர்த்துட்டு கேஸ் வந்து நல்லா ஐயில வச்சிடுங்க. தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறம் இது போல மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. 5 ல் இருந்து 7 நிமிஷம் வந்து நல்லா வேகட்ட வெண்டக்காய். இப்ப ஜார்ல வந்து 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து இஞ்சி சின்னதா நறுக்குனது, அப்புறம் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து 3 தடவை கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க 1 டீஸ்பூன் அளவு சாப்பாடு அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து துவரம் பருப்பு அது போல நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிருக்க துவரம் பருப்பு சேர்த்து கொஞ்சம் நொர நொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டா அரைக்க வேணாம், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது போல அரைச்சிட்டு ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து தயிர் வந்து மிக்சி ஜார்ல 1 ஓட்டு மட்டும் ஓட்டி எடுக்க போறேன். இதுவும் இது போல ஓட்டிட்டு ஒரு தனி பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். தயிரும் வந்து 1 ஓட்டு எடுத்தாச்சு. வெண்டக்காய் வந்து ரொம்ப வந்து வேக வைக்க வேணாம். இப்ப வந்து இது வந்து 5 நிமிஷம் வந்து ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வந்து வெண்டக்காய் வெந்தா போதும். ரொம்ப வேக வச்சிட்டீங்கன்னா நம்ம திரும்பவும் வந்து அரைச்ச விழுது சேர்க்கும் போது ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். அதனால வந்து 75% வெந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்ப இந்த டிஷ் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெயில செய்யறேன். உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கல, சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. அப்படின்னா நீங்க நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா கூடுதல் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இது போல மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்க தயிரை வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்க வந்து அடி பிடிக்கும், அதனால வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா திக்கா இருக்குல்ல கிரேவி வந்து, அதனால நீங்க வந்து கை விடாம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிடும். இப்ப வந்து நல்லா வந்து 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம்
நான் வந்து சிறிதளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப திக்னஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து போதுன்னா நீங்க வந்து தண்ணி சேர்க்க வேணாம். உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் வந்து தண்ணியே வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது போல சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சு எடுக்கலாம். அதுக்குள்ள நம்ம வந்து என்னென்ன தாளிக்கணும் தாளிச்சிடலாம். இது போல பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு ரிமைனிங் 2 டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3 வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கடைசியா வந்து கருப்பில கொத்தமல்லி. இது நல்லா வந்து தாளிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மோர் குழம்புல தாளிச்சு வச்சிருக்க இதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது போல சேர்த்துட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான சிம்பிளான சுவையான வெண்டக்காய் மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஜெய் தமிழ் கிச்சன் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.